ஸ்கிரிப்ட் மாத்திரம் இருக்கு, வேத புஸ்தகம் மாத்திரம் இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, யாரு சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிக்க, வேதம் மாத்திரம் இல்லை, வேத பாஷ்யம், வேதத்துக்கு அர்த்தம். அப்புறம் ஸ்ரௌதம், வேத கர்மானுஷ்டானம், இதெல்லாம் தனித்தனி காலேஜ். அப்புறம் வியாகரண சாஸ்திரம், நியாய தர்க்க சாஸ்திரம், அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், இந்த நாலு சாஸ்திரத்துக்கும் காலேஜ். அப்புறம் பகவான் ஆராதனை, திருவாராதனம் பண்றதுக்கு வைகானச ஆகமத்தினுடைய பாடசாலை, அது இப்ப ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. வைகானச ஆகம பாடசாலை இப்ப ரெண்டு மூணு மாசமா நடக்கிறது. அப்புறம் இவாளுக்கு ஸ்கூல் மாடல் எஜுகேஷன் வேணும்னு இந்த பாடசாலையில குழந்தையில கொண்டு விட்டுட்டாங்கன்னா, இவ பாடம் முடிச்சு வெளியில வந்தே பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிருப்பா. அவ காலேஜ் வேணாலும் போலாம், மேல இந்த வேத சாஸ்திரங்களே படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இதோட கூட பிரவச்சனம், நாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் கிளாஸ். இது மாதிரி இது இதுதான் நம்முடைய ஹிந்து தர்மம்ங்கிறது. இதுதான் இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த ஸ்ரீ விட்டல் ருக்மணி விஸ்வவித்யாலயான்னு இதுக்கு ஒரு நாமகரணம். இதுதான் நம்ம கோவிந்தபுரத்துல ஏற்படுத்த போறது. இந்த ஒரு பெரிய விஷயம். இது பாரத தேசத்துல வேற எங்கேயுமே கிடையாது, இதுவரையும் கிடையாது, இனிமே வேற யாராவது ஆரம்பிக்கும். இத்தனையுமே சேர்த்து அதுதான் பெரிய வகீரத பிரயத்தனை பட்டு நிறைய பூமி எல்லாம் வாங்கி, இன்னும் அதுல கூட இன்னும் 2 ஏக்கர் தான் பாக்கி. எத்தனை குழந்தைகள் வேறும் சொல்ல போறாலும் அத்தனை புண்ணியமும் குடும்பத்துக்கு வரும். அந்த பூமி தானத்தினால ஒரு பலன், ஏன்னா இத்தனையோ சம்பாதிக்கணும், வச்சுட்டு போதானே போகணும். அப்புறம் நமக்கு அப்புறம் புலா குழந்தைகள்லாம் பரலோகத்துக்கு இதான் பண்ண போறாளா? எல்லாம் ஏதோ பண்ணுவா, சாதம் பண்ணுவா வேண்டாம். நமக்கு நாம் எது பண்ணிக்கிறோமோ அதான் தருமம், நமக்குங்கிற பந்து அது. அதனால இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு வேதம் சொல்றாலோ அத்தனை புண்ணியமும் அந்த குடும்பத்துக்கு வரும். இப்பெல்லாம் நாம முன்ன ரொம்ப குறைச்சலா இருந்த பூமியில இப்ப 20 லட்சம் ரூபா வச்சு 1 ஏக்கர், இன்னும் 2 ஏக்கர் பாக்கி இருக்கு. யாருக்கு பகவான் மனசுல இது தீர்மானமா நடக்கும், 10 ஏக்கர் வாங்கி கொடுத்த பாண்டவங்க 2 ஏக்கர் விட்டுடுவா? 10 ஏக்கர் யார் வாங்கி கொடுத்தா? போட்டி போட்டு வாங்கி கொடுத்தா எல்லாரும். அது மாதிரி இன்னும் 2 ஏக்கர் பாக்கி யாரு முடியுமோ பண்ணுங்க. 1 லட்சம் பேர் கணக்கு வச்சுருக்கோம், 2 லட்சம் பேர் வருது அன்னதானம். 2 லட்சம் பேர் அன்னதானம்ங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. பக்தாலாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இன்னும் பாதி கிணறு தாண்டியாச்சு, 200 பேர் வேணும்னே கிட்டத்தட்ட 100 நெருங்கின்ற கோப்பம். அதனால இன்னும் பக்தாலாம் அவசியம் கலந்துக்கணும். வசதி உள்ளவா, ஏன்னா நான் இப்பக்கே சொன்ன பாருங்க, 1 லட்சம் ரூபாய் சாஸ்திர போஜனம் பண்ண முடியுமோ? 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமோ? இதுல 1 லட்சம் ரூபாய் 1000 பேருக்கு போஜனம். இப்போ யார் யாருக்கு டொனேஷன் கொடுத்தேனோ அவள் எல்லாரும் இந்த ரசீதை வச்சுக்கோங்க. கோவிந்தபுரம் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் யாகசாலையில் சங்கல்பம் உண்டு, பூஜை உண்டு, பிரசாதம் உண்டு. அந்த தகவலோடு வந்துவிட்டா அவளுக்கு அதை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்த திரவியம் அதுக்கு போய் சேர்ந்துதும், சேர்ந்ததுங்கிறதுக்கு பிரசாதம் தான் பிரமாணம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா கூட போறோம், என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதை. அதனால எல்லா பக்தாலும் அவசியம் இந்த அன்னதானம், அதே மாதிரி வேதம், வேத பாடசாலை. ஆனா அது ஆரம்பிச்ச பிறகு ஒரு பெரிய ப்ராசஸ், அது கட்டடம் கட்டுறதுக்கு மாத்திரமே 30 கோடி ரூபாய், 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல ஆறுது. நான் சொன்ன இத்தனை விஷயமும் சேர்த்து அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. ஏன் நான் கவலைப்பட்டா இத்தனையும் நடந்திருக்கு கோவிந்தபுரம்? நாம ஒன்றும் விளையாட்டாக இப்போது போல தான் இருக்கும், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா, அது பாண்டவங்களோட திருவுள்ளம். நம்மோட அபிப்பிராயம் இல்லை, பகவானுடைய ஒரு திருவுள்ளம். நம்ம ஒரு கரி, நாம் ஒரு வியாஜம். அதனால பாண்டவங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் எல்லா பக்தாலும் வரணும். இங்கே வந்துருக்கிற வாடா பத்திரிக்கை வாங்கிக்கோங்கோ, வாங்கிக்காதவா வாங்கிக்கோங்கோ, எல்லாருக்கும் புரிதல் இருக்கா வாங்கி வேணுங்கிறவா வாங்கிக்கோங்க. இந்த 8, 6 நாள், 7 நாள் தான் நாமதேவர் சரித்திரம் சொன்னாலும் அதை அங்கீகரிக்கிற மாதிரி பகவான் அவ வம்சத்திலேருந்தே ஒரு மகாத்மாவை அனுப்பிச்சது. நம்ம எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பாக்கியம், அவர் ரொம்ப சாத்திக. மந்திரிபுரம் போகும்போதுலாம் நான் போவேன், அவருடைய கிரகத்துக்கு போவேன்,
பரம சாத்திக குடும்பமே தம்பதிகளா வந்திருக்க, பாண்டங்கன்றகுமாய் மாதிரி வந்திருக்க தம்பதிகளா வந்திருக்காங்க. அதனால உங்க எல்லாருடைய சார்பாக வாழ்த்து கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நியூ இயர் பதனேங்கிறது அதை சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு எனக்கும். இருந்தாலும் 20 வருஷமா பழகி போனதுனால அந்த நாமகரணம் சொல்றேன். அந்த பதனை நாளை காத்தால 7 மணி ஆரம்பம். இந்த நம்பர் கிளியரா வருது தெரியுதுனோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க அதோட உங்களுக்கு தான் சொல்லுங்க. நான் சொல்லி நீங்க போன்ல போட்டோ எடுத்துக்கிறதுக்கு இப்படியே எடுத்துட்டு இப்படியே எடுத்துட்டா சரி. போலா புண்டலி வரவாளுக்கு இத்தனை வேதத்தையும் தரிசனம் என்ற பாக்கியமும் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வர வச்சிருக்கோம். இதோ புஸ்தகத்துல இருக்கு, இருக்கு, நெட்ல இருக்குங்கிறது இல்ல, நேரா பார்க்கலாம். நிறைய இதை பத்தி நெட்ல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த வேத தரிசனம் கிட்டத்தட்ட 280 பேர் வர யாகசாலை வேத பாடசாலைக்கு வேத பாராயணத்துக்கு. அதனால பாண்டுரங்க தரிசனம், சத்சங்கம், வேத தரிசனம் எல்லாம் கிடைக்கும். கும்பாபிஷேகத்துக்கு அவசியம். ஸ்ரீராம ராம 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 சிம்பிளா ரெண்டு நாமாவளி அபங்கம் உடனே பூர்த்தியாகும்.